படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், டைரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிரிட்டிக்கலாக எடுத்திருக்காங்க. வெரி ஹார்ட் ஒர்க். புரியலை. அந்த மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன் எல்லாமே அந்த படத்தோட எஃபெக்டோட சேர்ந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அதுதான் யா, டிஃப்ரெண்ட்டாக இஸ் கார் ரேஸில் வந்து அதுவும் இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக மலைப்பகுதியில் அது மாதிரியெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. வெரி சேலஞ்சிங்காக எடுத்திருக்காங்க. இன்னும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம் வந்து. புரியலை. இஸ் ஒரு எப்படி சொல்கிற ஒரு சேலஞ்சிங் இருக்கும்ல. ஸோ அதுதான் போட்டே இல்லை. ஸோ சேலஞ்சிங் தம் தட்ஸ் ஆல். அதான் பிஜிஎம் செம்மையா இருந்து. இப்போ மூவி கான்செப்ட்லாம் செம்மையா. ஆ, ரெண்டு பேர் ஆக்டிங் செம்மையாண்ணா. ஹீரோ மியூசிக்லாம் வேற லெவலில் படம். அண்ணன் தம்பி ஸ்டோரி தானா? ரெண்டு பேர் ஒன்றா ஃபேமிலி. படம் நல்லாயிருக்கு சார். ரேஸ் பேஸ்டு நல்லாயிருக்கு. எல்லோரும் பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி படம் வந்து பார்த்துட்டு இல்லை. இது ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடு ரேஸு நல்லாயிருக்கு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு சார், ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படமே. ரேஸு அப்படியே அங்கேயே அந்த இடத்துக்கு கூட்டு போகுது. படம் நல்லாயிருக்குங்க, நல்லா பார்க்கலாம். இல்லை சார், கதை எல்லாம் ரேஸ் தான், போட்டி தான். போட்டியில் வந்து இப்போ ஜீப்ருடைய ரேஸ் வச்சு இது பண்ணியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது பாஸ். படம் விஷுவல் ட்ரீட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபாரஸ்ட் நடக்கிற ரியாலிட்டி மேட்ரு விஷுவலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியர் ரேஸ் பேஸ் தான். ஆக்சுவலாக ஜீப் டிரைவர் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த மரம் கடத்துறது, அந்த மாதிரிலாம் போகணுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் மெயின் தெரிஞ்சு தான் வந்தேன்னா ரேஸ் தான் படமே. ஒரு ஈகோ, சின்ன ஈகோ, அதில் ரேஸில் யார் வர்றா அப்படின்றது தான் அந்த ரேஸ். ஆக்சுவலாக சூப்பராக மியூசிக் பேக்ரவுண்டு தான், சாங்லாம் கிடையாது, ஒரே ஒரு சாங் தான். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. மறக்கி விட்டுருக்காங்க. படம் ஆக்சுவலாக விஷுவல் ட்ரீட்டு. செகண்ட் ஹாஃப் அந்த இது ரேஸுக்காகவே படம் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு லொக்கேஷனாக விஷுவலாக அழகாக இருக்குது. ஷார்ட்டெல்லாம் அழகான ஷார்ட்ஸு. பேக்ரவுண்டே சூப்பர், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். அது ஜீப் இருந்த ரேஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அதிகமாக. அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் ஒரு அசல் டேட்ரு. இந்த படத்தை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கேன். அதான் ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ஆர்பி பாலா. டைலாக் ரைட்டர் அந்த லிரிக் ரைட்டர். நான் புளிமுருங்கில் ஸ்டார்ட் பண்ண மலையாள மூவிஸ் வந்து டப் பண்ணுறது. செகண்ட் லூசிஃபர் பண்ண ஸ்டேட் மூவி, தென் மரக்கார் அண்டு துல்கர் சல்மானோட குறிப்பு, இப்போ மட்டி. ஸோ மட்டி எப்படின்னா விஷுவல் ட்ரீட்டு. நம்ம பாட்டு கொஞ்சமாக தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு 4 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்ரேஸ் ஆன் ரோட் ரேஸ் இருக்குது, ஆஃப் ரோட் ரேஸ் இருக்குது. ஆஃப் ரோட் ரேஸ் பற்றி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13-14 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லேயே வந்து ஒரு 5-6 கேமரா உடஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய ப்ரோக்கு கை உடஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு வில்லன் மெயினாக பண்ண ஒரு கேமராமேன் கை உடஞ்சிருக்கு. நிறையா லாஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி விஷுவல் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அவ்வளோ விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்டர் ரவி பர்சூர் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரகபாலில் இயக்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு மூவி அவருக்கு. ஸோ பார்த்தா ஃபஸ்ட்டு மூவி மாதிரி தெரியாது. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ கிராண்டியரான மூவி. சொல்லணும்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈவனாக இருக்கும், அவ்வளோ ட்ரீட் இருக்குது இந்த படத்தில். முக்கியமாக ஷான் லோகேஷோட எடிட்டிங். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படி ஒரு ஒரு 4 செகண்ட் டெம்ப்ட் க்ரியேட் பண்ணி, அப்படி கேஜிஎஃபோட ஒரு ஒரு ஃப்ரேமும் 4 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்காது. ஸோ ட்ரெண்ட் செட் பண்ணாங்க. அதே ட்ரெண்ட் செட் இந்த படத்துலையும் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு மேலே அந்த ஜீப் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா டக் டக்னு மாறிட்டே இருக்கும். அது பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. வெரி எனி கொஸ்டின் யா? மறைக்கார் வந்துட்டு வேறு பேட்டர்ன், ஃபுல் டயலாக் வெர்ஷன். அது கிட்டத்தட்ட 16-ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது. அது பயங்கரமான சேலஞ்சிங்கான ஒர்க் அது, எனக்கு என்னோடய பார்ட்டு டயலாக் பண்ணுறதாகவும் இது லிரிக் ஆகட்டும். பட் இது வந்து அப்படி கிடையாது, டயலாக் இருக்குது, பட் ஆனால் விஷுவல் ட்ரீட்டு தான் அது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு ஆளை போய் சேரும், பிரகபால் சார் தான் போய் சேரும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க. நான் அதில் சின்ன பார்ட் அவ்வளோதான், பட் அது நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. தேட்டரில் நான் பார்த்துட்டு தான், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து வந்தாங்க, வேறு ஒன்று இருக்கும்போது பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே கலவை தான். மெயின் வந்து மட்ரேஸு, எல்லாம் கலந்து இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். புரியல. நான் பார்த்துருக்கேன், ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். மை இது வரைக்கும் ஒரிஜினல் பார்க்கலாம். நம்ம படத்தில் உள்ளது பார்த்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவர் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நல்லா வந்திருக்கு படம். வேறு எனி க்வெஷ்சன்ஸ்? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்டே இருக்காங்க, பண்ணுறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. என்ன சேனலு? ஆ, படம் சூப்பருங்க, படம் அருமையாக இருக்குது, படம் விறுவிறுப்பாக இருக்குது, அதான் சொல்ல முடியும். ஏன்னா படம் வந்து இப்போ போயிட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக எடுக்க முடியாது, மெயினாக ரொம்ப ஸ்பீடு. இப்போ வித்தியாசமான ஒரு இது, நான் படம் நிறைய படம் பார்த்துட்டேன், படம் அற்புதமான படம், போயிட்டு அருமையான படம். இப்போ நிறையா நிறைய கேமரா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி படம் அற்புதம் பாருங்கப்பா, அவரும் டைரக்டர் தான், பார்க்குறது நல்லாயிருக்கு சார், படம் அற்புதமான படம் சார். படம் செலவு பண்ணுற முடியாது சார், இந்த மாதிரி செலவு பண்ணி படம் பண்ணுற கஷ்டம் அது சார். படம் நார்மல் தான் சார், எல்லாம் தெரிஞ்சு கதையை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மாதிரி படத்தில் வந்து ஆர்பி பாலா டப்பிங் பண்ணியிருக்காரு, என் நண்பர். அவர் புலி முருகன் இப்போ மறைக்காரு, அவர் தான் பண்ணார். இப்போ ஸ்டேட் படம் அவர் தான், ஆர்பி பாலா தான் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் சென்டிமெண்ட்டாக அந்த படம் வந்து ஒரு படம் வெற்றி படம் ஆகணும். படம் வெற்றி சார், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய ஜர்னியை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய இது. நன்றி, வணக்கம். சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். படத்தில் வந்து மெயினாக சேசிங் தான், ஒரு பைக் ரேஸ் எடுத்து நம்ம அதை வெளியிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்க படம் ஃபுல்லாக வந்து ஜீப் ரேஸ் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், அதுவும் இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ஈசிஆர்லாம் பார்த்திங்கன்னா பைக் ரேஸு, கார் ரேஸ்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த படம் வந்து ஜீப் ரேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னணி இசை சூப்பர், ரொம்ப நாள் கழித்து பின்னணி இசை அருமையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் புதுசு தான், யாரும் அந்த படத்தில் பார்த்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்லை. கதை அண்ணன் தம்பி கதை, ஒரு அண்ணன் தம்பி அவங்க சின்ன வயசில் பிரிஞ்சு போயிடறாங்க, ஒரு ரேஸ் மூலமாக ஒன்று செய்கிறாங்க, தம்பியோட ரேஸுக்கு அண்ணன் உதவி செய்கிறாரு. படம் ஃபுல்லாக, ஆமாம், ஸ்டார்டிங்கில் இருக்குது, அப்புறம் கிளைமேக்ஸ் இருக்குது, நடுவில் இருக்கும். ஒரு அந்த ரேஸில் ரெண்டு பேரோட பிரச்சனை தான் கதை, ஒரு அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு கதை. அதை அண்ணன் எப்படி சமாளித்து தம்பியை ஜெயிக்க வைக்கிறாரு அப்படின்னு பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இந்த படம் மெயினாக பார்க்கணுன்னா ரேஸ்க்காக பார்க்கலாம், ரேஸ் தான். ஏன்னா நம்ம ஈசிஆர்லாம் பார்க்கணும், பசங்க சும்மாவே சைக்கிளை வச்சு ரேஸ் பண்ணுவோம், பைக்கில் ரேஸ் பண்ணுவோம். ஜீப் ரேஸுங்கிறது நம்ம ஏரியாவில் கஷ்டம், இது கேரளாவிலலாம் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஜீப் ரேஸ் இந்த அளவுக்கு இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன், அதனால் ஜீப் ரேஸுக்காக படம் பார்க்கலாம். அந்த கார் பிரியர்களாக இருப்பாங்களே, அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். மட்டி படம் சூப்பராக இருந்துச்சு, அந்த கார் ரேசிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். சவுண்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். கேம் விளாடுவேன், கேமோட இது நல்லா இருக்குது, ரியல் லைஃப்லேயே இந்த மாதிரி இருக்கலாம் போகிறோம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஜம்பிங்லாம் நல்லாவே இருந்துச்சு, ஜம்பிங் அப்புறம் அந்த தண்ணியில் போகிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, படமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்பி பாலாசரோட வசனங்களை புலிமுருகன்லேருந்து பார்த்துருக்கோம், லாஸ்ட் வீக் மறக்கையாரெல்லாம் வசனங்கள் நல்லாயிருக்கு. இந்த படத்துலையும் யதார்த்த வசனங்கள், அவரோட வசனங்கள் நிறையா இருக்குது. அந்த லாஸ்ட் அரை மணி நேரம் அந்த சேசிங் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஷாட்டு பார்த்திங்கன்னா அந்த டயரில் ஏற்றி நிப்பாட்டுவார் வில்லனோட இதில், அந்த ஷாட்டு வேற லெவலில் இருந்துச்சு. கேமராவும் ஃபிக்ஸிருப்பாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கூராக இருக்கட்டும், மியூசிக் வேறு லெவலில் கலக்கி எடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் லெவல் கொஞ்சம் லவ் இருக்குது, வேறு லெவல் கலக்கியிருப்பாங்க. ஆர்பி பாலாசருக்கு வாழ்த்துக்கள், இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ஹர்ஷ் அப்தியும். மற்ற ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு லெவலில் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஈக்குவலாக தான் இருந்துச்சு, ஏன்னா அதே ஒரே தானே, ஸோ அதான் இது தானே, ஈக்குவலாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆமாம், புரியல. ஆமாம், புரியல. ஃபாரஸ்ட்லாம் காமிச்சிருக்காங்க, ஜீப் ரேஸு இதுவரை எந்த கண்டென்ட்டும் எந்த கதைக்களமத்தில் இல்லாத ஒரு விஷயம் அந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. ஆமாம், அடுத்தும் இதே மட்டும் அவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தை தேர்வு பண்ண வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.